மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை புதனன்று ஒப்புதல் அளித்தது. மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை 23.5% வரை உயர்த்த கடந்த ஆண்டு நவம்பர் இறுதியில் 7வது ஊதியக் குழு பரிந்துரைத்திருந்தது. அது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் புதனன்று நடந்தது. அப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 50 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 58 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பலன் பெறுவார்கள். 7வது ஊதியக் குழு பலன்களை இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை அடுத்து ரூபாய் 7000 உள்ள குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18000 ரூபாய் 90000 உள்ள அதிகபட்ச ஊதியம் ரூபாய் 2.5 லட்சமாகவும் உயரும். இதனால் சில குறிப்பிட்ட மூத்த அதிகாரிகளின் சம்பளம் எம்பிக்களின் சம்பளத்தை விட உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று கூறப்படுகிறது.